வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 38 சகராஸ்வமேதோபக்ரம சகர மகாராஜனின் அஸ்வமேத யாகாரம்பம். அஷ்டாத்ரிம்ஷஹ சர்க 38வது சர்க்கம் சகராஸ்வமேதோபக்ரம சகர மகாராஜனின் அஸ்வமேத யாகாரம்பம். தாம் கதாம் கௌஷிகோ ராமே நிவேத்யே மதுராட்சராம் புனரேவா பரம் வாக்கியம் கக்ஸ்தமிதமப்ரவீத். கௌஷிகா கௌஷிகர் ராமே ஸ்ரீராமனிடத்தில் மதுராட்சராம் மதுரமான அக்ஷரங்களால் அமைக்கப்பெற்ற தாம் அந்த கதாம் கதையை நிவேத்ய அறிவித்து புனக அப்புறம் ஏவ அப்படியே காக்குஸ்தம் காக்குஸ்தருக்கு அப்புறம் வேறொரு வாக்கியம் பேச்சை இதம் பின் சொல்லியவாறு அப்ரவீத் சொன்னார். கௌஷிகர் ஸ்ரீராமனிடத்தில் மதுரமான அக்ஷரங்களால் அமைக்கப்பெற்ற அந்த கதையை அறிவித்து அப்புறம் அப்படியே காக்குஸ்தருக்கு வேறொரு பேச்சை பின் சொல்லியவாறு சொன்னார். அயோத்தியாதிபதீஷூரஹ பூர்வமாசீநராதிப சகரோ நாம தர்மாத்மா பிரஜா காமச சாப்பிரஜாஹ. பூர்வம் முன்னொரு காலத்தில் சகரஹ சகரன் என்று நாம பெயருள்ள சூரஹ சூரர் தர்மாத்மா தர்மாத்மாவாய் நராதிபக ஜனநாயகராய் அயோத்தியாதிபதி அயோத்திக்கு ஈஸ்வராய் ஆசீத்திருந்தார். சக அவர் பிரஜா காமக பிள்ளை வேண்டுமென்ற ஆசை உள்ளவராய் ச இருந்தும் அப்பிரஜாகா புத்திர பாக்கியம் இல்லாதவர். முன்னொரு காலத்தில் சகரன் என்று பெயருள்ள சூரர் தர்மாத்மாவாய் ஜனநாயகராய் அயோத்திக்கு ஈஸ்வராயிருந்தார். அவர் பிள்ளை வேண்டுமென்ற ஆசை உள்ளவராயிருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாதவர். வைதர்பதுஹீதராமகேஷினி நாம நாமதஹ ஜேஷ்டா சகர பத்னி சா தர்மிஷ்டா சத்யவாதினி. ராம ஸ்ரீராம வைதர்பதுஹிதா விதர்ப தேசத்தரசன் குமாரியாகிய நாமதஹ பெயரினால் கேஷினி கேஷினி என்று நாம பிரசித்தியான தர்மிஷ்டா தர்மிஷ்டை சகர பத்னி சகரரின் மனைவி சா அவள் சத்தியவாதினி உண்மையே பேசுபவள் ஜேஷ்டா மூத்த மனைவி. ஸ்ரீராமா விதர்ப தேசத்தரசன் குமாரியாகிய பேரினால் கேஷினி என்று பிரசித்தியான தர்மிஷ்டை சகரரின் மனைவி அவள் உண்மையே பேசுபவள் மூத்த மனைவி. அரிஷ்ட நே முதுஹித ரோப்ப நா பிரதிமா புவி த்விதீய சகரஸ்யாசீத் பத்னி சுமதி சஞ்சித. அரிஷ்ட நேமி துஹிதா காஷ்யப்பருடைய குமாரியான புவி உலகத்தில் ரோபேன ரூபத்தால் அப்பிரதிமா ஒப்பற்றவளான சுமதி சஞ்சிதா சுமதி என்று பெயருள்ளவள் சகரஸ்ய சகரருக்கு த்விதீயா இரண்டாவது பத்னி மனைவியாக ஆசீத்திருந்தாள். காஷ்யப்பருடைய குமாரியான உலகில் ரூபத்தால் ஒப்பற்றவளான சுமதி என்று பெயருள்ளவள் சகரருக்கு இரண்டாவது மனைவியாக இருந்தாள். தாப்யாம் சக ததா ராஜா பத்னிபியாம் தப்த வாம்ஸ்தபஹ ஹிமவந்தம் சமாஸ்ரித்ய பிருகு பிரஸ்ரவணேகிரோ. ததா மேலும் ராஜா அரசர் தாப்யாம் அவ்விரு பத்னிபியாம் மனைவிகளோடு சக கூட ஹிமவந்தம் ஹிமய பர்வதத்தை சமாஸ்ரித்தி அடைந்து பிருகு பிரஸ்ரவணே பிருகு பிரஸ்ரவணம் என்ற கிரோ மலையில் தபக தவத்தை தப்தவான் புரிந்தார். மேலும் அரசர் அவ்விரு மனைவிகளோடு கூட ஹிமய பர்வதத்தை அடைந்து பிருகு பிரஸ்ரவணம் என்ற மலையில் தவத்தை புரிந்தார். அத்த வருஷத்தே பூர்ணே தபசாராதீதோ முனி சகரஸ்ய வரம் பிராதாத் பிருகு சத்ய பராக்கிரம. அத்த அந்த பிரகாரமே
வருஷத்தே 100 வருஷம் பூர்ணே நிரம்புகையில் தபஸா தவத்தால் ஆராதித்தக ஆராதிக்கப்பட்ட சத்திய பராக்கிரமக சத்தியமான பராக்கிரமமுள்ள முனிஹி முனிவரான பிருகுஹு பிருகு என்பவர் சகரஸ்ய சகரருக்கு பரம்பரத்தை பிராதாத்தளித்தார். அந்த பிரகாரமே 100 வருஷம் நிரம்புகையில் தவத்தால் ஆராதிக்கப்பட்ட சத்தியமான பராக்கிரமமுள்ள முனிவரான பிருகு என்பவர் சகரருக்கு வரத்தை அளித்தார். அப்பத்தியலாப சுமகான் பவிஷ்யதி தவானகம் கீர்த்திம் சா பிரதி மாம் லோக்கே ப்ராப்ஸ்யசே புரோஷர்ஷப அனக பாப்பரஹிதனே. தவ உனக்கு சுமகான் அநேக அப்பத்தியலாபக புத்திரலாபம் பவிஷ்யதி உண்டாகப் போகிறது. புருஷர்ஷப புருஷஸ்ரேஷ்டனே லோக்கே உலகில் அப்பிரதிமாம் ஒப்பற்ற கீர்த்திம் ச கீர்த்தியையும் பிராப்ஸ்யசே அடையப் போகிறாய். பாபரஹிதனே உனக்கு அநேக புத்திரலாபம் உண்டாகப் போகிறது. புருஷஸ்ரேஷ்டனே உலகில் ஒப்பற்ற கீர்த்தியையும் அடையப் போகிறாய். ஏகா ஜன இதாத்த புத்திரம் வம்ச கரம் தவ ஷஷ்டிம் புத்திர சகசிராணி அப்பராஜன இஷ்யதி. தாத்த குழந்தாய் தவ உன்னுடைய ஏகா ஒருவள் வம்சக்கரம் வம்சத்தை விளங்க வைக்கிற புத்திரம் ஒரு புத்திரனை ஜனயித்தா உண்டு பண்ணுவாள். அப்பரா மற்றொருத்தி ஷஷ்டிம் 60 புத்திர சகசிராணி 1000 புத்திரர்களை ஜனயிஷ்யதி பிறப்பிப்பாள். குழந்தாய் உன்னுடைய ஒருவள் வம்சத்தை விளங்க வைக்கிற ஒரு புத்திரனை உண்டு பண்ணுவாள். மற்றொருத்தி 60,000 புத்திரர்களை பிறப்பிப்பாள். பாஷமானம் மகாத்மானம் ராஜபுத்ரியோ பிரசாத்யதம் உச்சத்தோ பரம பிரீத்தே கிருத்தாஞ்சலி புட்டே ததா. பாஷமானம் அப்படி சொல்லுகிற தம் அந்த மகாத்மானம் மகாத்மாவை பார்த்து பரம பிரீத்தே மிக சந்தோஷமடைந்தவர்களாய் கிருத்தாஞ்சலி புட்டே அஞ்சலி செய்தவர்களாய் ராஜபுத்திரியோ ராஜகுமாரிகள் இருவர் பிரசாத்திய உகப்பித்து ததா அப்போது ஊச்சத்துகு சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற அந்த மகாத்மாவை பார்த்து மிக சந்தோஷமடைந்தவர்களாய் அஞ்சலி செய்தவர்களாய் ராஜகுமாரிகள் இருவர் உகப்பித்து அப்போது சொன்னார்கள். ஏகக்கஸ்யாசுதோ பிரஹ்மன் கா பஹுவோன் ஜன இஷ்யதி ஸ்ரோத்துமிச்சா வஹே பிரஹ்மன் சத்யமஸ்து வசஸ்தவ. பிரஹ்மன் பிராமணரே கஸ்யாஹா எவளுக்கு ஏகஹா ஒரு சுதஹா புத்திரன் கா எவள் பஹூன் அநேகர்களை ஜன இஷ்யதி பிறப்பிப்பாள். பிரஹ்மன் பிராமணரே ஸ்ரோத்தும் கேட்க இச்சா வகை விரும்புகிறோம். தவ உம்முடைய வச்சக சொல் சத்தியம் உண்மையாக அஸ்து ஆகுக. பிராமணரே எவளுக்கு ஒரு புத்திரன் எவள் அநேகர்களை பிறப்பிப்பாள். பிராமணரே கேட்க விரும்புகிறோம் உம்முடைய சொல் உண்மையாக ஆகுக. தயோஸ்தத்வச்சனம் ஸ்ருத்வா பிருகு பரம தார்மிக உவாச்ச பரமாம் வாணீம் ஸ்வச்சந்தோத்ர விதீயதாம். பரமதார்மிக வெகு தர்மிஷ்டரான பிருகுஹோ பிருகு தயோஹோ அவர்களுடைய தத் அந்த வச்சனம் வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு பரமாம் சிரேஷ்டமான வாணீம் வார்த்தையை உவாச்ச பின்வருமாறு சொன்னார். அத்த இவ்விஷயத்தில் ஸ்வச்சந்தக தங்கள் இஷ்டம் விதியத்தாம் விதிக்கப்படலாம். வெகு தர்மிஷ்டரான பிருகு அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு சிரேஷ்டமான வார்த்தையை பின்வருமாறு சொன்னார். இவ்விஷயத்தில் தங்கள் இஷ்டம் விதிக்கப்படலாம். ஏகோ வம்ச கரோ வாஸ்து பகவோ வா மகாபலா கீர்த்திமந்தோ மகோத்சாஹா கா வா கம்பரமிச்சதி. ஏகா ஒருவன் வா மாத்திரம் வம்சக்கரக குலத்தை நிலை நிறுத்துகிறவனாக அஸ்து ஆகுவன். பகவஹ அநேகர்கள் வா உள்ளபடி மகாபலாக மகா பராக்கிரமம் உடையவர்கள் கீர்த்திமந்தக கீர்த்தி உள்ளவர்கள் மகோத்சாக வெகு உற்சாகமுடையவர்கள் க
கா எவள் கம் எந்த வரம் வரத்தை இச்சத்தி வேண்டுகிறாள்? வா, நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவன் மாத்திரம் குலத்தை நிலைநிறுத்துகிறவனாக ஆகுவன். அநேகர்கள் உள்ளபடி மகா பராக்கிரமம் உடையவர்கள், கீர்த்தி உள்ளவர்கள், வெகு உற்சாகமுடையவர்கள். எவள் எந்த வரத்தை வேண்டுகிறாள்? நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். முனேஸ்தத்வச்சனம் ஸ்ருத்வா கேஷினி ரகுநந்தன புத்திரம் வம்சக்கரம் ராம ஜக்ராஹ நிருப்ப சந்நிதோ. ரகுநந்தன ரகுநந்தன ராமா ஸ்ரீராமா, முனியே முனிவருடைய தத் அந்த வச்சனம் வச்சனத்தை ஸ்ருத்வா கேட்டு கேஷினி கேஷினி என்பவள் நிருப்பசந்நிதோ அரசனருகில் வம்சக்கரம் குலத்தை விருத்தி செய்து வைக்கிற புத்திரம் தோ ஒரு புத்திரனை மாத்திரம் ஜக்ராஹ யாச்சித்தாள். ரகுநந்தனா ஸ்ரீராமா, முனிவருடைய அந்த வச்சனத்தை கேட்டு கேஷினி என்பவள் அரசனருகில் குலத்தை விருத்தி செய்து வைக்கிற ஒரு புத்திரனை மாத்திரம் யாச்சித்தாள். ஷஷ்டிம் புத்திர சஹசிராணி சுப்பர்ண பகினி தத மகோத்சாகான் கீர்த்திமதோ ஜக்ராஹ சுமதி சுத்தான் ததா. ஆகவே சுப்பர்ண பகினி கருடனுடன் பிறந்த சுமதிஹி சுமதி என்பவள் மகோத்சாகான் வெகு உற்சாகமுடைய கீர்த்திமதா கீர்த்தியுள்ள சுத்தான் பிள்ளைகளை ஷஷ்டிம் 60 புத்திர சகசிராணி 1000 மைந்தர்களாக ஜக்ராக கேட்டுக்கொண்டாள். ஆகவே கருடனுடன் பிறந்த சுமதி என்பவள் வெகு உற்சாகமுடைய கீர்த்தியுள்ள பிள்ளைகளை 60,000 மைந்தர்களாக கேட்டுக்கொண்டாள். பிரதக்ஷிண மருஷிம் கிருத்வா சிரசாபி பிரணம்யதம் ஜகாமஸ்வப்புரம் ராஜா சபாரியோ ரகுநந்தன ரகுநந்தன ரகுநந்தன. சபாரியா மனைவிகளோடு கூடினவராய் ராஜா அரசர் தம் அந்த ருஷிம் ரிஷியை பிரதக்ஷிணம் வலம் வருவதை கிருத்வா செய்து சிரசா தலையாலும் அபிப்பிரணமிய சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து ஸ்வப்புரம் தன் பட்டணத்திற்கு ஜகாம சென்றார். ரகுநந்தனா மனைவிகளோடு கூடினவராய் அரசர் அந்த ரிஷியை வலம் வருவதை செய்து தலையாலும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து தன் பட்டணத்திற்கு சென்றார். அத்தக்காலே கதே தஸ்மின் ஜேஷ்டா புத்தம் வியஜாயத அசமஞ்ச இத்பி வியாக்தம் அசமஞ்ச இஷிக்யாத்தம் கேஷினி சகராத்மஜம். தஸ்மின் அந்த காலே காலம் கத்தியை செல்லுகையில் ஜேஷ்டா மூத்தவளான கேஷினி கேஷினி அத அந்த பிரகாரமே சகராத்மஜம் சகரரின் மகனாய் அசமஞ்சக அசமஞ்சன் இதி என்னும் கியாத்தம் கெட்ட காரியங்களில் பெயரெடுத்த புத்திரம் ஒரு குழந்தையை வியஜாயத்த பெற்றாள். அந்த காலம் செல்லுகையில் மூத்தவளான கேஷினி அந்த பிரகாரமே சகரரின் மகனாய் அசமஞ்சன் என்னும் கெட்ட காரியங்களில் பெயரெடுத்த ஒரு குழந்தையை பெற்றாள். சுமதிஸ்தோ நரவியாக்ர கர்ப்பதும்பம் வியஜாயத ஷஷ்டி புத்திர சஹஸ்ராணி தும்பபேதாத்வி நிஸ்ருதாஹ. நரவியாக்ர புருஷஸ்ரேஷ்டரே சுமதிஹி தோ சுமத்தியோ என்றால் கர்ப்பதும்பம் கர்ப்பபிண்டத்தை வியஜாயத ஈன்றாள். தும்பபேதாத் பல கருக்கள் அடங்கிய கர்ப்பபிண்டத்திலிருந்து ஷஷ்டிஹி 60 புத்திர சகசிராணி 1000 புத்திரர்கள் வினிஸ்ருதாக வெளிவந்தார்கள். புருஷஸ்ரேஷ்டரே சுமத்தியோ என்றால் கர்ப்பபிண்டத்தை ஈன்றாள். பல கருக்கள் அடங்கிய கர்ப்பபிண்டத்திலிருந்து 60,000 புத்திரர்கள் வெளிவந்தார்கள். கிருத்தபூர்ணேஷோ கும்பேஷோ தாத்ரியஸ்தான் சமவர்தயன் காலேன மகத்தா சர்வே யௌவனம் பிரதி பேதிரே. தாத்ரியா செவிலித்தாய்மார்கள் கிருத்தபூர்ணேஷோ நெய் நிறைந்த கும்பேஷோ பாத்திரங்களில் தான் அவைகளை சமவர்தயன் காப்பாற்றி வைத்தார்கள். சர்வே எல்லோரும் மகத்தா வெகு காலேன காலத்தால் யௌவனம் இளமை பருவத்தை
பிரதிபேதிரே அடைந்தார்கள். செவிலித்தாய்மார்கள் நெய் நிறைந்த பாத்திரங்களில் அவைகளை காப்பாற்றி வைத்தார்கள். எல்லோரும் வெகு காலத்தால் இளமை பருவத்தை அடைந்தார்கள். அத்த தீர்கேன காலேன ரூப யௌவன ஷாலினக ஷஷ்டி புத்திர சஹசிராணி சகரஸ்யாபவம்ஸ்ததா. சகரஸ்ய சகரனுடைய ஷஷ்டி 60, புத்திர சஹசிராணி 1000 புத்திரர்கள். அத்த அப்படியே தீர்கேன நீடித்த காலேன காலத்தால் ததா அக்காலத்தில் ரூப யௌவன ஷாலினக அழகு யௌவனம் இவைகளோடு விளங்குகிறவர்களாய் அபவனானார்கள். சகரனுடைய 60,000 புத்திரர்கள் அப்படியே நீடித்த காலத்தால் அக்காலத்தில் அழகு யௌவனம் இவைகளோடு விளங்குகிறவர்களாய் ஆனார்கள். சச்ச ஜேஷ்டோ நரஸ்ரேஷ்டக சகரஸ்யாத்ம சம்பவ பாலான் கிருஹீத்வா தூஜலே சரைவா ரகுநந்தன பிரக்ஷிப்ய பிரகசந்நித்யம் மஜ்ஜதஸ்தான் நிரீக்ஷ்யவையே. ரகுநந்தனா ரகுநந்தனா சக அவன் சகரஸ்ய சகரரின் ஜேஷ்டக ஆத்ம சம்பவக மூத்த குமாரனாய் நரஸ்ரேஷ்டக நரஸ்ரேஷ்டனாய் ச இருந்தும் து அதற்கு விரோதமாய் நித்யம் சதா பாலான் குழந்தைகளை கிருஹித்வா பிடித்து தூக்கி சரைவாகா சரையு நதியினுடைய ஜலே ஜலத்தில் பிரக்ஷிப்பிய போட்டு மஜ்ஜதகா முழுகுகிற தான் அவர்களை நிரீக்ஷிய பார்த்து பிரகசன்வை வேடிக்கையாய் சிரிப்பவனாயிருந்தான். ரகுநந்தனா அவன் சகரரின் மூத்த குமாரனாய் நரசிரேஷ்டனாயிருந்தும் அதற்கு விரோதமாய் சதா குழந்தைகளை பிடித்து தூக்கி சரியூ நதியினுடைய ஜலத்தில் போட்டு முழுகுகிற அவர்களை பார்த்து வேடிக்கையாய் சிரிப்பவனாயிருந்தான். ஏவம் பாப்ப சமாச்சாரா சஜ்ஜன பிரதிபாதக பௌராணா மஹீதே யுக்தக பித்ரா நிர்வாசித புராத். ஏவம் இவ்வளவு சஜ்ஜன பிரதிபாதக நல்லோருக்கு இடையூறு செய்கிறவனும் பௌராணாம் நகரவாசிகளுடைய அஹீதே அஹிதத்தில் ஹிம்சையில் யுக்தக வைராக்கியம் உள்ளவனுமான பாப்ப சமாச்சாரக துஷ்டன் பித்ரா தந்தையினால் புராத் நகரத்திலிருந்து நிர்வாசித்தக துரத்திவிடப்பட்டான். இவ்வளவு நல்லோருக்கு இடையூறு செய்கிறவனும் நகரவாசிகளுடைய அஹீதத்தில் ஹிம்சையில் வைராக்கியம் உள்ளவனுமான துஷ்டன் தந்தையினால் நகரத்திலிருந்து துரத்திவிடப்பட்டான். தஸ்ய புத்திரோம்சோமான் நாம அசமஞ்சஸ்ய வீரியவான் சம்மத்த சர்வலோகஸ்ய சர்வஸ்யாப்பி பிரியம்பதக. தஸ்யே அந்த அசமஞ்சஸ்ய அசமஞ்சனுக்கு அம்சுமான் அம்சுமான் நாம என்று பெயருள்ள புத்திரக ஒரு புத்திரன் அப்பி ஆயினும் வீரியவான் வீரியவான் சர்வசிய எல்லோருக்கும் பிரியம் வதக சந்தோஷம் உண்டாகும்படி பேசுபவன் சர்வலோக்கசிய சகல ஜனத்தினுடைய சம்மத்தக அன்பை பெற்றவன். அந்த அசமஞ்சனுக்கு அம்சுமான் என்று பெயருள்ள ஒரு புத்திரன் ஆயினும் வீரியவான் எல்லோருக்கும் சந்தோஷம் உண்டாகும்படி பேசுபவன் சகல ஜனத்தினுடைய அன்பை பெற்றவன். தத்தக்காலேன மகதா மத்தி சமபீஜாயத சகரஸ்ய நரஸ்ரேஷ்ட யஜேய மித்தி நிஷ்சித. நரஸ்ரேஷ்ட நரஸ்ரேஷ்டரே ததக அப்போதிலிருந்து மகத்தா நெடு காலேன காலத்தினால் சகரஸ்ய சகரருக்கு யஜேயம் யாகம் செய்வேனாக இதி என்ற நிச்சிதா நிச்சயமான மதிஹி ஆலோசனை சமபிஜாயத்த தோன்றிற்று. நரஸ்ரேஷ்டரே அப்போதிலிருந்து நெடுகாலத்தினால் சகரருக்கு யாகம் செய்வேனாக என்ற நிச்சயமான ஆலோசனை தோன்றிற்று. சக்ருத்வா நிச்சயம் ராஜா சுபாத்யாய கணஸ்தத யஜ்ஞகர்மணி வேதஜ்ஞோ யஷ்டும் சமுப சக்கரமே. சக அந்த வேதஜக வேதமறிந்த ராஜா மன்னர் சோப்பாத்தியாய கணகா புரோகித கணங்களோடு கூடினவராய் யஜ்ஞ கர்மணி யாகம் செய்வதில் நிச்சயம் நிச்சயத்தை கிருத்வா செய்து ததா ஆகவே எஷ்டும் யாகம் செய்ய சமுப்ப சக்கரமே தொடங்கினார். அந்த வேதமறிந்த மன்னர்
புரோஹித கணங்களோடு கூடினவராய் யாகம் செய்வதில் நிச்சயத்தை செய்து ஆகவே யாகம் செய்ய தொடங்கினார். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே அஷ்டத்ரிம்ஷக சர்கஹா.